இந்து மதத்தை அவதூறு செய்வதே ஒரு பிழைப்பாக கொண்டுள்ள சில அரசியல்வாதிகளின் யூடியூப் சேனல் முகமாக கருப்பர் கூட்டம் கும்பல் கந்த சஷ்டி கவசத்தையும் முருகப்பெருமாளையும் இழிவுபடுத்தி ஒரு வீடியோவை வெளியிட்டது. கடும் கொந்தளிப்பு வழக்குகளை தொடர்ந்து கும்பலில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலர் முன்ஜாமீன் தாக்கல் செய்து பதுங்கியுள்ளனர். கருப்பர் கூட்டம் கும்பலை பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடுமையாக கண்டித்தன. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பிற மாநிலங்கள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட பல வெளிநாடுகளிலும் உள்ள முருக பக்தர்களும் சமூக வலைதளங்களில் கண்டனங்களை குவித்தனர். பல இடங்களிலும் கந்த சஷ்டி கவசத்தை அவரவர் வீடுகளில் முன்பு நின்றபடியும் ஆன்லைன் நிகழ்ச்சி மூலமாகவும் பாராயணம் செய்யும் அமைதி வழி எதிர்ப்புகள் தொடர்கின்றன. இந்நிலையில் ரஜினிகாந்த் ட்விட்டரில் நேற்று வெளியிட்ட பதிவு கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்தன. இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இனிமேலாவது மத துவேஷமும் கடவுள் நித்தனையும் ஒளியட்டும். ஒளியனும் எல்லா மதமும் சம்மதமே. கந்தனுக்கு அரோகர என்று சூப்பர் ஸ்டார் ட்விட் செய்துள்ளார். இந்த ட்விட் நேற்றும் இன்றும் ட்ரெண்டில் இருக்கின்றன.